இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டரும் போட்டுட்டு ஒரு துண்டு பட்டையும் கிராம்பும் போட்டிருக்கேன். அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ரெண்டு பழுத்த தக்காளியையும் பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் காரத்துக்கு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். கூட மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் போட்டு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கரைச்சிட்டு இது கூட ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக க்ரீம் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நமக்கு நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வரும். ஒரு சின்ன சாஷே கெச்சப்பும் நான் இதில் ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம கெச்சப் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட்னஸோடு சேர்ந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்புறமா மல்லி இலையும் போட்டு கசூரி மேத்தியும் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கசூரி மேத்தி போடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.